அஸ்லாம் வலைக்கும். பீஸ் பி அப்பான் யூ. ஷஃபி வித் யூ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது எப்படி சரி விளக்க காணி தொழில். இந்த தொழில் மூலமாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொடுத்து அலசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்முடைய கம்ப்யூட்டர்ஸுக்கு எப்படி நாம் இந்த வைஃபை செட்டப்பை அல்லது சாதாரணமான இன்டர்நெட் செட்டப் எப்படி நாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். பொதுவாகவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போதும் பெரிய ஆரவாரமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது சாதாரண விஷயம். அதே மாதிரி நம்முடைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இந்த லேண்ட்லைன் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ, அதே மாதிரி ஒரு விசிஆர் வந்தப்போ, ஒரு புதிய ஆடியோ சாதனம் வரும்போது, இந்த மாதிரியான டைம்கள்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு அதீத எதிர்பார்ப்பு, அந்த சாதனம் குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு வேலையை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த கணினி வந்ததுக்கு பிறகு, அதுவும் இந்த இன்டர்நெட்டோடு சேர்ந்த இந்த கணினி வந்துட்டு எல்லா விதமான அனைத்து விதமான வசதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த இன்டர்நெட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இன்டர்நெட்டை எப்படி நம்முடைய வீடுகளில் நம்முடைய கணினிகளுக்கு இந்த கனெக்ஷன்ஸ், வைஃபை செட்டப்பை அல்லது ரூட்டர் செட்டப்பை எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல், அந்த வீட்டில் உள்ள இந்த இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு மூணு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் ரூட்டர், அதாவது மோடம் அல்லது ரூட்டர் அப்படின்ற இந்த விஷயம். உங்களுக்கு பழைய மாடல்லேருந்து புது மாடல் வரைக்கும் உள்ள ரூட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு ஏடிசிஎல், இது இங்கே துபாயில் யூஸ் பண்ணுற எத்ஸ்லாத்தோட மோடம், வயர்லெஸ் இல்லாதது, விதவுட் வைஃபை, இது வைஃபை மோடம். இந்த மாதிரி ரெண்டு ஆண்டனா இருக்கும். பின்னாடி பேக் சைட் இந்த மாதிரி சாக்கெட்ஸோடு இருக்கிறது தான் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லைன்ஸ். நீங்கள் இதிலிருந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னொரு மாடல் இந்த மாதிரி இதற்கு பேரெலாம் வந்துட்டு ரூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மோடம் அல்லது ரூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது குறித்து நாம் இப்போ பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த படத்து மூலமாக இன்டர்நெட் எப்படி நம்முடைய கணினியை வந்தடையுதுங்கிறத விளக்குது. ரூட்டரில் இருந்துட்டு கம்ப்யூட்டருக்கும் இன்டர்நெட் பாக்ஸ்லேருந்து ரூட்டருக்கும் எப்படி வயரிங் பண்ணலாங்கிறது இந்த படம் தெளிவாக விளக்கும். ஸோ இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வயரிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். வெல், இப்போ வயரிங் பண்ணி முடிச்சதோட ரூட்டரோட பேக் சைடுன்னு பாருங்கள். இந்த படத்தில் மென்ஷன் பண்ண மாதிரி நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற இடங்களில் எப்படி கான்ஃபிகரேஷன், அந்த பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம எப்படி செட் பண்ணலாங்கிறதுக்கு அந்த இடத்துல உள்ள அந்த ஹைலைட் பண்ண இடத்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் HTTPன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற அந்த அட்ரஸை நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணி அதை டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணதோட உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். இந்த மாதிரி ஒரு பாப் அப் விண்டோவில் அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அதே மாதிரி அந்த ரூட்டரோட பேக் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த நீங்கள் வாங்கின அந்த ரூட்டரோட பாக்ஸில் உள்ள கேட்லாக்கை, ப்ரௌசரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நம்ம என்டர் பண்ண அந்த பாப்அப் விண்டோவில் என்டர் பண்ணதோட ஹோம் பேஜுக்கு, அந்த ரூட்டரோட ஹோம் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் நம்ம வயர்லெஸ் பாஸ்வேர்டை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு WLAN செட்டிங்ஸ் அப்படின்றது லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பேசிக் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் SSID அப்படின்ற இடத்துல உங்களுக்கு எந்த யூசர் நேம் வைஃபைக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபோர்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது அல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதேனும் செட்டிங்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னால் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு அதன் மூலமாக அதோட இந்த பகுதிகளில் உள்ள செட்டிங்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம யூசர் நேமே கிரியேட் பண்ணியாச்சு, அப்புறமா அதோட பாஸ்வேர்டுக்கு அதே மாதிரி நீங்கள் பேசிக் செட்டிங்ஸுக்கு கீழே செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அந்த பாஸ்கோட் கேட்கும். அந்த இடத்துல நான் இதில் போட்டிருக்கிற மாதிரி Beta 1234 அப்படின்னு நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல டைப் பண்ணி அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ நாம் இந்த வீடியோ மூலமாக நம்முடைய வைஃபை கன்ஃபிகரேஷன் எப்படி பண்ணலாம், வயரிங் கன்ஃபிகரேஷன் எப்படி பண்ணலாம், யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி நாம் பார்த்தோம். நான் இப்போ சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முழுமையானது கிடையாது, அது இடத்துக்கு இடம் மாறும். ஸோ கம்ப்ளீட் செட்டப்புக்கு உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொன்னது பேசிக் செட்டப்ஸ் தான்.